ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மே பத்து வெள்ளிக்கிழமை அட்சய திருதய அன்னைக்கு குண்டு மஞ்சள் அப்புறம் ஒரே ஒரு கைப்பிடி கல்கண்டு மறக்காமல் இதை செஞ்சுடுங்க உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் ஒரு ஒரு வருடமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிற திருதியை திதி தான் அச்சய திருதியை அந்த வகையில் மே பத்தாம் தேதி இந்த வருஷத்துக்கான அச்சய திருதியை வருது அச்சய அப்படின்னா வளர்ந்துகிட்டே போகிறதுன்னு பொருள்

அச்சிய திருதி அன்னைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மகாலட்சுமி பூஜையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மே பத்து இந்த வருஷத்துக்கான அச்சிய திருதியை வெள்ளிக்கிழமை வருது அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மகாலட்சுமி பூஜையை காலையில் ஒரு பத்து முப்பது மணிக்குள்ளே பண்ணிடுறது கூடுதல் சிறப்பு ஒருவேளை காலையில் ஒரு பத்து முப்பது மணிக்குள்ளே பண்ண முடியலன்னா சாயங்காலம் ஒரு ஆறரிலருந்து ஏழரை மணிக்குள்ளே இந்த ஒரு மகாலட்சுமி பூஜையை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை பூஜையெல்லாம் பண்ணுங்கள் அச்சிய திருதியை அன்னைக்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பா மகாலட்சுமி தாயாரை வணங்கியே ஆகணும் வெள்ளிக்கிழமை அச்சு திருதிய அன்னைக்கு புதன் பகவான் சுக்கர பகவானோட சேர்க்கை இருக்கு ரோஹி நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதால அன்னைக்கு தினம் நீங்க செய்யக்கூடிய ஒரு பூஜை உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அதுலேயும் குறிப்பா இந்த ஒரு மகாலட்சுமி பூஜை நீங்க செய்யறது மூலயமா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடனே தீரும் இந்த பூஜைக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி குண்டு மஞ்சள் அதுக்கப்புறமா பன்னீர் ரோஜா இந்த ரோஸ் கடல பன்னீர் ரோஸ் விற்கு இல்லைங்களா அந்த ஒரு பூ வாங்கி வச்சுக்கோங்க ஒருவேளை பன்னீர் ரோஸ் கிடைக்கலன்னா ஒரு கிண்ணத்துல பன்னீர் இருக்கலாம் அபிஷேகத்துக்கு அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க பூஜை ஏர்ல விளக்கேத்தி வச்சுட்டு அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சிட்டு பூக்களால மகாலட்சுமி தாயாருக்கு அலங்காரமும் பண்ணுங்க மகாலட்சுமி தாயாருக்கு அன்னைக்கு நீங்க கண்டிப்பா செய்யக்கூடிய பிரசாதம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்கண்டு சாதம் ஒரு கைப்பிடி அளவாவது கல்கண்டை போட்டு கல்கண்டு சாதம் பண்ணுங்க ஒருவேளை கல்கண்டு சாதம் பண்ண முடியலையா கல்கண்டு பாலை வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் அதையும் பண்ண முடியலையா டைமண்ட் கல்கண்டை வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு சின்னதாக ஒரு கிண்ணத்துல வச்சு அதை நெய்வேத்தியமா படைங்க மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி டைமண்ட் கல்கண்டு வச்சு ஒரு கைப்பிடி குண்டு மஞ்சள் வச்சு அதுக்கு முன்னாடி பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஜா கிடைச்சுனா பன்னீர் ரோஜா வைக்கலாம் கிடைக்காதவங்க வெறும் பன்னீரை மட்டும் கிண்ணத்தில் வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுங்க நூற்றி எட்டு முறை ஓ மகாலட்சுமி தாயே நமகன்னு உங்க மனசார வேண்டிக்கோங்க பண கஷ்டம் தீரணும் இனிமே கடன் வாங்காத சூழ்நிலை ஏற்படணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா பழிக்கும் அச்சய திருதியை அன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது வீடு நிலம் வாங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த எளிமையான பொருட்களை வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு உங்க கையால் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த வருடம் அச்சே திருதிக்குள்ள உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பிரியவா சரணம்